புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு ஆன்மீக செய்தியை தான் பார்க்க போகிறோம். இங்கே கலசம் அமைத்து உட்கார்ந்துருக்கேன்னா கட்டாயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். வரலட்சுமி நோன்பு அல்லது வரலட்சுமி பூஜா, வரலட்சுமி விரதத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன்னு. ஆமாங்க, இன்றைக்கு இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பு 2021 பதிவாக கொடுக்குறேன் இது. அதாவது 2021 இயர்க்கான பதிவு. இன்றைக்கு இந்த பதிவில் வரலட்சுமி நோன்பிற்காக நாம் கலசம் அமைக்கும் முறை விரிவாக செய்முறை விளக்கமாகவே உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன். ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக நான் செய்திருந்தால் கூட திரும்ப திரும்ப புதிதாக பார்வையாளர்கள் வர்றவங்க கேட்குறீங்க எப்படி அமைக்கணும். அப்புறம் இந்த கலசம் அமைக்கிற முறையில் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வரலட்சுமி விரதத்திற்காக கலசம் அமைக்கும் முறையில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டு நீங்கள் கேள்விகளாக கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். அந்த கேள்விகளுக்கு பதில்களை நம்ம பார்த்துடலாம். சிலர் என்ன கேட்டிருக்கீங்க, நாங்கள் இதுவரைக்கும் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிச்சது கிடையாதுங்க, இப்போ புதுசாக கலசம் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக புதிதாக கலசம் அமைத்து பூஜை செய்கிறவங்க சில பூஜைகளில் கலசம் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன, புராண கதைகளும் சொல்கின்றன. அப்படி கலசம் அமைத்து வழிபடுகின்ற பூஜைகளில் சத்யநாராயணர் பூஜை ஒன்று, வரலட்சுமி பூஜை ஒன்று, அப்புறம் இன்னும் சில பூஜைகள் இருக்குது. ஏன் சில பூஜைகளுக்கு மட்டுமே கலசம் அமைத்து நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வீட்டில் சத்யநாராயணர் படம் இருக்கலாம், இல்லை சந்தோஷி மாதா படம் இருக்கலாம், வரலட்சுமி அதாவது அஷ்டலக்ஷ்மிகளின் படம் இருக்கலாம், இல்லை சாதாரண மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருக்கலாம், மற்ற அம்மன்கள் படம் இருக்கலாம். ஆனால் கலசம் ஏன் அமைக்கிறோம்? இந்த ஆடி மாதத்தில் கூட கலசம் அமைத்து பூஜை செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படங்கள் அந்த சிலைகள் எல்லாம் இருந்தால் கூட இது போன்ற கலசம் அமைத்து மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாட்டிற்கு உரிய, அம்மனுக்கு வழிபாட்டிற்கு உரிய, சத்யநாராயணர் பகவானுக்கு வழிபாட்டிற்கு உரிய பூஜை பொருள்களை எல்லாம் அந்த கலசத்தில் போட்டுக்கிட்டு அந்த தேவியை அந்த தெய்வத்தை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம். ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை நம்ம சாட்சாத் அந்த கலசத்தையே தெய்வமாக நினைத்து அந்த தெய்வமே அந்த கலசத்தில் வந்து உட்காருவதற்காக நம்ம ஆவாகனம் செய்கிறோம். கட்டாயம் அந்த கலசம் அமைச்சோம்னா அந்த இறைவன் அந்த தெய்வம் வந்து அதில் உட்காந்துப்பாங்க. இப்போ வரலட்சுமி நோன்பிற்காக நாம் கலசம் அமைச்சோன்னு வைங்களேன், அதில் மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருக்கணுன்றதுக்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வழிபாட்டில் நம்ம செய்கிறோம். இந்த கலசம் அமைத்து நாம் அம்மனை ஆவாகனம் செய்யும் பொழுது அதில் தேங்காயெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் அம்மன் முகமாகவும் அந்த கலசமே உடலாகவும் கருதி நாம் ஆவாகனம் செய்கிறோம். நான் கலசம் அமைக்கும் முறையும் இந்த பதிவில் காமிக்க போகிறேன். இதில் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இந்த ஆண்டு கலசத்தை வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து வழிபட முடியுது, அடுத்த ஆண்டு என்ன நடக்குதுன்னு இறைவனுக்கு தான் தெரியும், அந்த அம்பாளுக்கு தான் தெரியும். அதனால் அதுக்காக ஏதாவது ஒரு தடங்கள் நேரலாம் இல்லையா. அப்படி இருந்ததுன்னா அந்த பூஜை அந்த கலசம் வைத்து பூஜை செய்ய முடியாமல் போகும். அதற்காக எந்த தண்டனையும் அம்பாள் கொடுக்க போகிறது கிடையாது. நமக்கு சாமி வந்து நம்ம வேண்டும் பொழுதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. அதுதான் அந்த கான்செப்டை நீங்கள் மனசில் நிறுத்திக்கோங்க. நம்ம சாமியை வழிபடும் பொழுதெல்லாம், நம்ம சாமியை நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த சாமி வந்து நம்மக்கிட்ட நிற்பாங்க, அந்த அம்பாள் வந்து நிற்பாங்க. இந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த குறுகுறுப்பும் இல்லாமல் நீங்கள் பூஜை செய்யலாம். சரிங்க, கலசம் அமைக்கிறதுனா என்னைக்கு அமைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது இல்லையா, வருடந்தோறும் அப்படி தான் வரும். மொதல் நாள் வியாழக்கிழமையே கலச சொம்பு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு சில சின்ன குடமாக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடு நம்ம viha.online வாங்கியிருப்பீங்க, விஹா ஆன்லைன் ஷாப்லேருந்து வாங்கியிருப்பீங்க ரெடிமேடு கலசம். அதில் பார்த்திங்கன்னா தேங்காயும் பித்தளையிலேயே எல்லாமே இலை எல்லாமே பித்தளையில் இருக்கும். அது இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்தி கொண்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை திரவியங்கள் இருந்ததுன்னா அதை பூசிக்கிட்டு
கலசம் அமைத்து தயார்படுத்திக்கலாம். வியாழக்கிழமை மாலை நேரத்தில் அந்த பிரதோஷ காலத்தில் கலசம் எல்லாம் தயார்படுத்திக்கணும். அதுக்குள்ளே தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் என்னென்ன அலங்காரம் முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கோங்க. அந்த கலசம் அமைத்த பின்னாடி நீங்கள் வியாழக்கிழமையே அந்த கலசத்தில் அம்மனை ஆவாகனம் செய்யறதுக்கு எல்லாமே தயார்படுத்திக்கணும். இன்னொன்று சொல்கிறேங்க, மகாலட்சுமி தாயாரை வெளியிலிருந்து உள்ளே கூட்டு வரும்போதே நீங்கள் பாடல்கள் பாடலாம், மந்திரங்கள் சொல்லலாம், ஸ்லோகங்கள் சொல்லலாம். ஒன்றும் தெரியலன்னா அம்மா தாயே மகாலட்சுமி தாயே வாங்க வீட்டுக்கு வாங்க, வாங்கம்மா எங்கிட்ட நிரந்தரமாக எங்கள் வீட்டில் குடியிருங்கம்மா, எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அழைச்சிட்டு வரலாம். இதுக்குன்னே ஒரு பாடல் இருக்குது, பாக்யாத லக்ஷ்மி வா அம்மா எங்கள் தாயம்மா, பாக்யாத லக்ஷ்மி வா அம்மா இப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணலாம், இந்த தெலுங்கு பாடல் நமக்கு முழுசாக தெரியலன்னா என்ன பண்ணலாம், நம்ம கவிஞர்களாக மாறிடணும். கற்பனைக்கு ஏற்ற மாதிரி என்ன மகாலட்சுமி தாயார் வரணும், வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிடுறோம். அந்த ரெண்டு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு, தாயே எங்கள் லக்ஷ்மி வா அம்மா, மகாலட்சுமி தாயே தாயே எங்கள் லக்ஷ்மி வா அம்மா இப்படின்னு ஒரு கவிஞராக மாறி சுலபமாக பாடுங்க. அவ்வளோதான், குரல் தேவையில்லை, யாராவது பாட்டு எழுதி கொடுக்கணுன்றதும் அவசியம் கிடையாது. இந்த பதிவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லா செய்திகளையும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்களாவே நான் மாறிட்டேன். நீங்கள் என்ன கேட்பீங்களோ அதெல்லாம் நானே கேள்வி கணைகளாக தொடுத்து நானே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கலசம் அமைக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் கலசம் அமைக்கும் முறை செயல்முறை விளக்கம் காட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே வரலட்சுமி நோன்பு கடந்த 3 ஆண்டுகளாக போட்டுட்ருக்கேன், அதில் செய்திருக்கேன். ஆனால் இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இது போன்ற கலசம் கூட நம்ம viha.online வாங்கியிருக்கீங்க, விஹா ஆன்லைன் ஆப்லேருந்து வாங்கியிருக்கீங்க. இதை எப்படி அமைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கலசம் அமைக்கும் முறை 3 வகை இருக்குது, அதை எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், கலசம் அமைக்கிறதுக்கு அம்மன் முகம் இதெல்லாமே நம்ம விஹா ஆன்லைன் ஆப்பில் இருக்குது, viha.online இருக்குது. 3 அம்மன் முகம் இருக்குது, அது நம்மளுடைய விருப்பம், எது வேணால் வாங்கிக்கலாம். நம்ம முடிஞ்சளவு அலங்காரம் பண்ணிக்கணும். அலங்காரம் செய்கிறது கூட நான் வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், அலங்காரம் செய்த முகத்துடனேயே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜா விரத முறை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் பார்த்துட்டு இதே முகம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால இது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது என்ன பண்ணலான்னா, ஒரு காப்பர் பிளேட் அல்லது வெள்ளித்தட்டு இல்லை தங்கத்தட்டு வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பித்தளை இது போன்ற ஒரு தட்டு எடுத்துக்கலாம். இந்த தட்டில் நெல் இருந்தால் நெல் கொட்டிக்கோங்க, அல்லது பச்சரிசி இருந்தால் பச்சரிசியை கொட்டிக்கோங்க, பரப்பிக்கோங்க. இப்படி எந்த தட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், வாழையில் இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் இந்த நெல் அல்லது பச்சரிசியை பரப்பிக்கலாம். இதை பரப்பின பின்னாடி இப்போ சாதாரணமாக கலசம் அமைக்கும் முறையை நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சொம்பு, பித்தளை சொம்பு நான் எடுத்திருக்கேன். சாதாரண கலசம் அமைக்கும் முறை மொதல் பாத்திரலாம். ஒரு பித்தளை சொம்பு எடுத்திருக்கேன். இது வந்து பித்தளை செப்பு பாத்திரம் அல்லது வெள்ளி தங்கம் அது எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் நம்ம பச்சரிசியை கொட்டிக்கலாம். அதற்கு பிறகு அதில் ஒரே ஒரு துண்டு பச்சைக்கற்பூரம் போடுங்க, ஒரு 4 கிராம்பு போடுங்க, 4 ஏலக்காய் துண்டு போடுங்க. கருமஞ்சள் இருந்ததுன்னா கருமஞ்சள் துண்டு ஒன்று போட்டுக்கோங்க, அப்படி இல்லையா சாதாரண மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் கூட போட்டுக்கலாம். இருந்ததுன்னா கருமஞ்சள், சாதாரண மஞ்சள், விரலி மஞ்சள் எல்லாத்தையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்தது காதோலை கருகமணி, அதையும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது வெற்றிலை பாக்கு, இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது காசு, தங்க காசோ வெள்ளி காசோ அல்லது எந்த காசாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சளவு இந்த பித்தளை காசு இருக்கு இல்லையா 5 ரூபாய் நாணயம் அது இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது கூட தங்கம் வெள்ளி பித்தளை எதுவுமே இல்லைங்க, நகையாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மல் அல்லது மூக்குத்தி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த மோதிரம் அணிஞ்சிருந்தேன் இல்லையா, இதை கழட்டி இப்போ இதில் போடுறேன். கோமதி சக்கரம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, இந்த மோதிரம் கூட போட்டு வைக்கிறேன். கோமதி சக்கரம் போட்டுக்கலாம், நம்ம சாதாரண கோமதி சக்கரம் இருந்தால் போட்டுக்கலாம். இதெல்லாம் கட்டாயம் போட்டு ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, என்னென்ன இருக்கோ நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு நூல் எடுத்துக்கோங்க, இது கலாவா அப்படிம்பாங்க. அகண்ட தீபம் ஏற்றுவதற்காக நம்ம நூல் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த நூல் இருந்ததுன்னா இங்கே கட்டிக்கோங்க இப்படி கழுத்தில். அதற்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா,
இந்த மாவிலை கொத்து வைக்கும்போது நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, எவ்வளோ மாவிலை வைக்கணுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஒரு கொத்து எடுத்து அப்படியே வச்சு விட்டுருங்க. இப்படி அமைச்ச பின்னாடி ஒரு தேங்காய் எடுத்து நல்ல நாரெல்லாம் எடுத்துட்டு குடுமி மட்டும் இருக்கணும், அதில் மஞ்சள் பூசிக்கலாம். அது தயார் பண்ணி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுங்க, இந்த செம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறலாம். இதை ஒரு அம்மனாகவே நாம் பாவிக்கணும். அந்த தேங்காய்ன்றது வந்து அம்மனுடைய முகம் கழுத்து அப்படின்னு கருதப்படும். இது வந்து உடம்பாக கருதப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு அம்மன் பாவாடை ஏதாவது இருந்தால் கட்டிவிடணும் கட்டாயம். அம்மன் பாவாடை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிளவுஸ் பிட் எடுத்து அதில் அழகாக அதில் பார்டர்லாம் வச்சு தைச்சு கூட நீங்கள் கட்டி விட்டுடலாம். இல்லை புடவை கூட கட்டி விடலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக எளிமையாக நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும். இப்போ அம்மனுக்கு நம்ம தாலி கயிறு தயாரிக்கணும். இந்த தாலி கயிறு தயாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி சரிசமமாக நீளமாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நடுவில் என்ன பண்ணணும்னா, விரலி மஞ்சள் துண்டு இருக்கு இல்லையா, அது சரி இது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குண்டு மஞ்சள், இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, இதையும் வச்சு கட்டிக்கலாம். இப்படி எடுத்து நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுருங்க. அதுக்கு பின்னாடி இந்த தாலி கயிறில் நீங்கள் கட்டுற தாலியும் இப்படி தான் இருக்கணும், அமைப்பு பார்த்துக்கோங்க. இதுக்காக தனிப்பதிவு நான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் வைத்து குங்குமம் இப்படி வச்சு விட்டுக்கணும். இது அம்மனுக்கு தயாரித்த தாலி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கலசத்தில் தாலி ஒரு தாலியே வாங்கி பர்மனெண்ட்டாக போட்டிருப்பாங்க, இல்லாட்டி அம்மன் சிலை இருந்தாலோ அம்மன் படம் இருந்தால் கூட போட்டுப்பாங்க. சரி, இந்த தாலி கயிறு நம்ம கட்டின பின்னாடி கலசத்தை நம்ம விசர்ஜனம் பண்ணுறோம் மூணாவது நாள். இந்த தாலி கயிறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசத்தில் அப்படியே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது அம்மன் படம் இருந்தால் மாட்டிக்கோங்க, மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தான் நம்ம மாட்டணும். அப்படி இல்லை அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, இல்லை நரசிம்மரோடு தான் இருக்காங்க மகாலட்சுமி தாயார்னா கட்டி விடலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மகாலட்சுமி தாயாராக இருக்கின்ற இடத்தை பார்த்து நம்ம கட்டி விட்டுடலாம். பாலாஜி, திருப்பதி பாலாஜியோட இருக்கிற தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம கட்டி விடலாம். அடுத்தது ஒரு தேங்காய் எடுத்து நல்ல நாரெல்லாம் சீவிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் டெமோ காமிக்கிறதுனால இந்த நாரெல்லாம் இருக்குது சின்ன சின்னதாக. அந்த நாரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம மஞ்சள் பூசி காய வச்சுக்கணும் மொதல் நாளே. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இது அம்பாளுடைய நெற்றியாக நாம் கருதணும். அடுத்தது அம்மன் முகம் எடுத்து நம்ம இப்படி கட்டிடலாம். இந்த இது வந்து ஒயிட் மெட்டல், வெள்ளி கிடையாது. ஒயிட் மெட்டல் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் சில்வர் இது பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது அம்மனுக்கு நம்ம பாவாடை, ரெடிமேடு பாவாடை இருக்குது நம்ம வீஹா ஆன்லைனில், அதை கட்டி விட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ணுன்னா அம்மனுக்கு இப்படி நம்ம தாவணி சாத்துற மாதிரி இப்படி மேலாக சாத்தி விட்டுக்கலாம். நல்ல வாசனையுள்ள மலர்கள், வாசனையுள்ள திரவியங்கள் எல்லாம் இருந்ததுன்னா போட்டு விடுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வாசனையான பொருள்கள் எல்லாம் பிடிக்கும். துண்டெல்லாம் போட்டிருக்கோம், அப்புறம் வந்து பூ சாத்தியிருக்கோம். எங்கள் வீட்டில் மொட்டைமாடி தோட்டத்தில் விளைந்த செம்பருத்தி மலரும் வச்சாச்சு. அப்படியே மஞ்சள் மஞ்சள்னு இருக்காங்க அம்மன். அம்மனுக்கு மஞ்சள்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நல்லா அமைஞ்சிருச்சு பாருங்க. இதில் இந்த அம்மனுக்கு பதிலாக இந்த அம்மன் கூட வைக்கலாம் பாருங்கள். பித்தளையில், சுத்தமான பித்தளையால் செய்யப்பட்டது. இதில் நிறைய அலங்காரம் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல கல்லெல்லாம் வாங்கி ஒட்டிக்கலாம், மூக்குத்தி இல்லை ஜுவல்லரிஸ் வேறு ஏதாவது அலங்காரம் பண்ண முடியும்னா இந்த மாதிரி அம்மன் முகத்தை கூட வைத்து நீங்கள் கட்டிக்கலாம். அடுத்தது இது போல் ரெடிமேடு கலசம் நம்ம வீஹா ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா சுத்திலையும் லக்ஷ்மி படம் இருக்கும், நிறைய நல்லா இருக்கும், போய் பாருங்கள். ஒரு கோவிலில் என்னென்ன படம் இருக்குமோ, யானை இருக்கும், அப்புறம் வந்து தேல் போன்ற கடகம் போன்ற, அதாவது சர்ப்பம் இருக்குது இங்கே, தேல் வடிவம், இதெல்லாம் கோவிலில் நீங்கள் கவனித்து பாருங்கள், இருக்கும் கட்டாயம். இது என்ன பண்ணணுன்னா நம்ம நெல் இப்படி பரப்பிக்கலாம். இப்படி பரப்பி வச்சுட்டு அதே போல தான் தட்டு என்னென்ன எடுக்கணும் அதெல்லாம், அதுக்கப்புறம் இந்த கலசத்தை வச்சுக்கோங்க. இதில் நம்ம காதோலை கருகமணி இப்படி போடணும், வெற்றிலை பாக்கு, ஏலக்காய், கிராம்பு. இந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், மா இலை இருந்ததுன்னா மாயிலையை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கலசத்தை இப்படி வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நான் சொன்னேன்ல, வெற்றிலை பாக்கு, காதோலை கருகமணி, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு நகையை
கழட்டி போட்டுக்கலாம் அல்லது காசு வச்சுக்கலாம், அதே மாதிரி தான் எல்லாமே. அதற்கு பிறகு அம்மன் முகம் இது கட்டுறதுக்கு இந்த பித்தளை இது எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணும், நெற்றிக்கு மட்டும் சிம்பிளாக நான் திலகம் விட்டு செஞ்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அலங்காரம் பண்ணுறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். சுவாமி திலக பவுடர் நல்ல மணமாக இருக்கும், அதனால் நான் அதான் யூஸ் பண்ணுறேன். இப்படி நெற்றிக்கு திலகம் வச்சுருங்க, அதே போல் இந்த கும்பத்துக்கும் வச்சுக்கணும். இங்கேயும் எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ அத்தனையிலுமே நம்ம திலகம் இட்டு விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த முகத்தை இந்த கழுத்தில் நம்ம கட்டி விடணும். இதற்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது பாவாடை கட்டணும்னா இப்படி கட்டிக்கலாம், இல்லை ஒரு துணி சாத்தணும் கட்டாயம், நம்ம நூல் வந்து கட்டாயம் இருக்கணும். அதனால் கலசத்தை சுற்றி நூல் கட்டிடுங்க, அதற்கு பின்னாடி இந்த மாதிரி மலர்கள் சாத்திடுங்க. நல்ல மனமான பூ அல்லது இறைவனுக்கு உரிய பொருள்கள் நம்ம போட்டுக்கலாம். அதற்கு பிறகு நம்ம தாலி சரடு தயார்படுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அம்மனுக்காக அதை சாத்தி விடணும். இந்த அம்பாளுக்கும் போட்டு விடுறேன். இப்போது இந்த அம்மனுக்கும் நம்ம தாலி சாத்திடலாம். கலசம் எவ்வளவு எளிமையாக நம்ம அமைச்சிட்டோம் இல்லையா, இந்த மாதிரி எளிமையாக கலசம் அமைத்து வழிபட்டாலே போதுமானது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி இல்லைன்னு நீங்கள் கருதுனா கூட பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். காரணம், ஒரு சிலருக்கு ஒரு சிலது பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காமல் இருக்கலாம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் ஆப் பற்றி சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் விஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணலேன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் இதை பார்த்த உடனேயே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு விஹா ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்போ தாங்க உங்கள் வீடியோவை பார்க்குறோம், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. விஹா ஆன்லைன் ஆப்புன்னெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இத்தனை நாளும் நாங்கள் பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் வெப்சைட் வச்சுருந்தோம், அது இன்னும் இருக்குது ஸ்டில். அதில் ஆர்டர் போடணும்னு நினைக்கிறவங்க அதுலேயும் ஆர்டர் போட்டுக்கலாம். கூகுளுக்கு போயிட்டு www.vihavihaonline அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் ஆகும், அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த விஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கடை இருக்குது. நீங்கள் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடைக்கு வரலாம். அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியிலேயே மாற்றிக்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.